Hi friends, welcome to our channel MK Family Vlogs. பலாப்பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம். அங்கே கிளம்பி போகிற வழியில் பார்த்தா அப்படியே செம மழை வந்துருச்சு. மழை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே புகை மண்டலமாக போயிட்டுருக்கு. அப்படியே பயங்கர மிஸ் நாங்கள் நல்ல மழையில நினைஞ்சிட்டோம். செம கூலிங்கு ஜில்னு இருந்துச்சு. மலையில நினைஞ்சிட்டு வந்து ஜில்லுன்னு குளிர் அடிக்குது. சூடாக டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால இப்போ டீ குடிக்கிறதுக்காக டீ கடைக்கு வந்திருக்கோம். எனக்கு இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரில் நல்ல ஸ்ட்ராங்காக டீ கடையில் குடிக்கிற டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சூடாக ஜில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டில் சூடான ஒரு டீ குடிச்சு எப்படி இருக்கும் அதான் குடிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன தம்பி சாப்பிட்றேன்? அவனுக்கு வந்து டீ காஃபி எதுவும் வேண்டான்னுட்டான். அதனால வந்து சிப்ஸ் சாப்பிட்றாங்க. பலாப்பழ சீசன் வேற முடியறதுக்காச்சு. பலாப்பழம் வேற எங்கேயுமே கிடைக்கல. எப்படியோ ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சி ஒரு கடையில் பலாப்பழத்தை வாங்கியாச்சு. இப்போ நம்ம பலாப்பழ கேசரி செய்ய போகிறோம். கேசரி செய்யறதுக்கு இந்த மாதிரி நல்ல பெரிய பலாசலையை எடுத்து அதை வந்து ஒரு அஞ்சு எண்ணம் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஏலக்காய் 9 ஏலக்காய் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டால் அரையாது. அதனால் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இன்னொரு மிக்சி ஜார் எடுத்து பலாப்பழத்தையும் அதிலே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பலாப்பழத்தை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொரகொரப்பாகவே பலாப்பழத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க, போதும். இப்போ ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் வந்து ரவை எடுத்துக்கிறேன். வறுத்து எடுத்துக்கோங்க, கலர் மாறணும். இப்போ அதே ரவையை வறுத்தெடுத்த அதே சட்டியில் வந்து 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை ஏலக்காயை அடித்து வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு எந்த டம்ளரில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே டம்ளரில் வந்து 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை போடணும். இப்போ சர்க்கரையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஏலக்காய் சர்க்கரையை அடித்து வச்ச பவுடரு அப்புறம் சர்க்கரை தண்ணி இது மூணு போட்டிருக்கோம். இப்போ வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த பலாப்பழத்தையும் அதுலேயே போட்டுக்கலாம். கிளக்கி விட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ முந்திரி திராட்சை வந்து வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் வணக்கி எடுத்துக்கலாம். திராட்சை வந்து நல்லா பால் மாதிரி வரணும் உருண்டையா, அது வரைக்கும் வறுக்கி எடுத்துக்கலாம். இது வந்து முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ ரவையை வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்த ரவை வந்து இதில் போட்டுக்கலாம். ரவையை போட்டதுக்கப்புறம் நெய் ஊற்றிடலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு வந்து கிளறி விடுங்க. இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே தெரித்து மேலெல்லாம் கொட்டிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கைவிடாமல் கிளறிட்டேடுங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது முந்திரி திராட்சையை வந்து வறுத்து வச்சுருந்ததை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 6 ஆரம் வந்து உங்களுக்கு இன்னும் கெட்டியாகும். அதனால் வந்து கொஞ்சம் கொலக்கொலான்னு இருக்கும்போதே வந்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் எப்படி காட்டினேன்,
இப்போ வந்து எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு கெட்டி ஆயிடுச்சு பாத்துக்கோங்க நல்லா பலாப்பல வாசத்தோட மணக்க மணக்க பலாப்பல கேசரி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்